ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வறுவல் தாங்க. சூப்பராக சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை குக்கரில் அவிச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டிருக்கேன் பாருங்கள். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அவிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. உப்பு தேவையான அளவு. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. நிறையாவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். தண்ணியும் மட்டனும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தாங்க ஊற்றுறேன். அதுக்கு கீழே கூட லைட்டாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க மட்டனை. பாருங்கள், 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் மட்டனை. இப்போ வந்து மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க, க்ளீன் பண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 10 பூண்டை வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய். வாங்க மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயி சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் அதை பொரிச்சிக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாயும் போட்டு பொரிக்கலாங்க. நல்லா காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதும் நம்ம வந்து நசுக்கி வச்ச பூண்டை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கேன்றதுனால நம்ம சின்ன வெங்காயம்லாம் பொரிக்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். நம்ம நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுத்து. இப்போ நம்ம மட்டன் வந்து தண்ணியை தனியாக பிரித்து எடுத்து மட்டனை மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் வதங்கணும், அதுக்கப்புறம் வந்து தண்ணியெலாம் ஆட் பண்ணலாம் கடைசியாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து காரத்துக்கு கார மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம் நம்ம. இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம வதங்கினதும் தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. மட்டன்லேருந்து எடுத்து வச்ச தண்ணியை மட்டும் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், வதங்கிடுத்து. இந்த டைமில் நம்ம வந்து மட்டனோட தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இதில் மட்டன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணலாம். இதிலே நிறைய சத்து இருக்குது.
ரொம்ப நிறைய வறுக்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணியும் ஊற்ற தேவையில்ல. இது நல்லா தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா இது பண்ணுறேன், வறுக்கிறேன். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ட்ரையாக வேணும்னா கூட நம்ம நல்லா மட்டனை ஃப்ரை நல்லா பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மட்டன்லாம் நல்லா எப்படி வறுத்து வந்திருக்கு பாருங்கள். மட்டன் வறுவல் சூப்பராக ரெடியாகிடுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மட்டன் வறுவல் சூப்பராக ரெடியாகிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.